வணக்கம் நண்பர்களே, சகோசகி தமிழ் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வீட்லேயே பருப்பு பொடி எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன பவுலில் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இதே பவுலில் தான் நான் எல்லா மெஷரிங்க்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே அளவுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவு சோம்பு அண்ட் துவரம்பருப்பு அதே பவுலில் எடுத்திருக்கோம். 3 பருப்பும் ஈக்குவலாக எடுத்திருக்கோம். அண்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வாசனைக்காக எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு வானலில் போட்டு அது வந்து நல்லா சூடு பறக்க நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து எம்டி வானல் தான். இதில் நம்ம எண்ணெயெல்லாம் எதுவும் விடலை. ட்ரையான ஒரு வானலில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். எப்போவுமே நம்ம வீட்டில் எந்த ஒரு மசாலா பொடி ப்ரிப்பேர் பண்ணும் போதும் அதை நல்லா சூடு பறக்க வறுத்து எடுத்துட்டு அரைச்சிக்கிட்டோன்னா நமக்கு அரைக்கிறதுக்கு குறகுறப்பு இல்லாமல் இருக்கும். அண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு பூச்சி வைக்காமல் நல்லா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பருப்பு பொடியில் நம்ம மிளகாய் எதுவும் சேர்க்காமல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதனால் இந்த பருப்பு பொடியை நம்ம சமையலில் குழம்புங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கூட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வச்சு நம்ம அடை மெயினாக முட்டை அடை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். முட்டை அடைக்கு இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குற பொடியாக இருக்கும். முட்டை அடை எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது நல்லா நம்ம வந்து கருகாமல் சூடு பறக்க லைட்டாக வாசனை வர்ற வரைக்கும் இந்த பருப்பை நல்லா வறுத்தெடுத்துப்போம். இதை வந்து வறுத்தெடுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி லைட்டாக ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட்டோடு அரைக்கும் போது நமக்கு வந்து ஜார் அதிக ஹீட் ஆகும். ஸோ கட்டி கட்டியாக போகும். கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா பவுட்ராக வரணும்னா சூடு லைட்டாக இருந்தால் போதும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதிகப்படியான ஹீட் குறைஞ்சி வெது வெதுப்பாக இருக்கும்போது இதை நம்ம ஜாரில் கொட்டி அரைச்சி எடுத்துடலாம். இவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டிலேயே இந்த பருப்பு பொடியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த பருப்பு பொடியை நெய் அல்லது நல்லெண்ணெயோட சாதத்துக்கு போட்டு கூட கிளறி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி சாதம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம வந்து மிளகு பொடியும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம இதை ஆறின பிறகு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவு நைஸாக பவுடர்டாக இந்த பருப்பு பொடி நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக நம்ம மிளகு பொடி எப்படி தயார் பண்ணுறான்றத பற்றியும் இந்த வீடியோவிலே பார்க்கலாம் வாங்க. மிளகுக்கு நான் 100 கிராம் மிளகு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் இப்போ நம்ம தனித்தனியாக வானலில் போட்டு வறுத்து எடுத்துப்போம். இது ஏன் தனித்தனியாக போடுறோன்னா மிளகு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஹீட் ஆகிறதுக்கு. சீரகம் ரொம்ப சீக்கிரமே ஹீட் ஆகிடும். ரெண்டையும் ஒன்றா போட்டிங்கன்னா சீரகம் கருத்துரும். ஸோ அதனால தான் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறோம். இதே நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துட வேண்டியதான். இந்த மிளகு பொடியை மெயினாக நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆம்லேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பருப்பு பொடி சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பெப்பரோட டேஸ்ட் அதிகம் விரும்புகிறீங்க, ஜீரகம் வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து வெறுமனே மிளகு மட்டும் வறுத்து கூட பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடி ரசத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, ரொம்ப குயிக்காகவே நமக்கு வந்து ஜீரகம் நல்லா வறுபட்டுடும். அதனால்தான் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கிறோம். இந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ஜீரகத்தையும் மிளகையும் தனித்தனியாக வறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பாருங்க, இது நம்ம ஹீட் பண்ணி வறுத்துட்டு அரைக்கிறதுனால மிளகுத்தூள் வந்து ரொம்பவே நல்லா நைஸாக நமக்கு கிடைக்கும். அரைச்ச பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலும் நிறைய வீட்டுக்கு தேவையான மசாலா பொடிகள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக எல்லா பொடியும் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். எந்த கஷ்டமும் கிடையாது. வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறனால நமக்கு ரொம்ப செலவும் மிச்சமாகும், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் கூட கிடைக்கும்.
இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. பாருங்கள் எவ்வளோ நைஸாக பவுடர்டாக இருக்குதுன்னு. தேங்க்ஸ்.